இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவையின் வெற்றி நம் வெற்றி. ஏனெனில் நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சாபமானார். நம் சாபங்களை நீக்குவதற்காக அவர் சாபமானார். நிறைய பேர் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தும் முன்னேற முடியாமல் இருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது என்ற சோர்வில் இருக்கலாம். எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் கையில் ஒரு பைசா சேராமல் இருக்கலாம். சம்பளம் முழுவதும் காலியாகி ஏதாவது ஒரு செலவு வந்து கடன் வாங்கும் சூழ்நிலையில் இருக்கலாம். பணம் இருந்தும் அழகு இருந்தும் திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தும் திருமணத்தில் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கலாம். கல்யாணமாகி நிறைய வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கலாம். இரண்டு பேருக்கும் குறைகள் இல்லை என்று டாக்டர் சொன்னதுக்கு அப்புறமும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்துக்குள் ஒரே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள் பிரச்சனை என்று சமாதானமே இல்லாமல் இருக்கலாம். குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம். இது எல்லாமே ஒரு விதமான சாபம்தான். பாவத்தின் விளைவுதான் இந்த சாபம். எனவே நாம் பயப்பட தேவையில்லை. இன்று உங்களை விட்டு நீங்குகிறது. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறக்கும் போதே நம்முடைய சாபம் எல்லாம் நீக்கிவிட்டார். ஆனால் நம் வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டுமென்றால் நீங்கள் அதை அறிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தலைமுறை சாபங்கள் இன்று உங்களை விட்டு நீங்குகிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார் என்றால் நமக்கான விலை கிரயத்தை அவர் செலுத்தி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அடகு வைத்த நகையை மீட்க பணம் செலுத்தி தான் மீட்க வேண்டும். எனவே நமக்கான விலை கிரயத்தை அவர் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டுள்ளார். இனி உங்கள் வாழ்க்கையில் சாபம் என்பது இல்லை. சந்தோஷம் மட்டும்தான், வெற்றி மட்டும்தான், சமாதானம் மட்டும்தான். ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க அம்மேன். அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. கமெண்ட்டில் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. வெளிநாட்டில் வேலை வேண்டும் என்று ஜெபிக்க சொல்லியிருக்காங்கப்பா. குழந்தைகளின் படிப்புக்காக, நல்வாழ்வுக்காக, தூக்கத்திற்காக, கடன் அடைக்கப்பட வேண்டும் என்று, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, கணவனின் உடல்நலம் சரியாக வேண்டும் என்பதற்காக அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. இன்னும் எவ்வளவோ காரணங்கள் சொல்லி அப்பா பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க, கமெண்ட்டில் போடுறாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீங்கள் அதிசயங்கள் செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஊழியக்காரங்களின் வார்த்தையை நிலைப்படுத்துபவர் நீங்கள். அம்மேன் ஸ்தோத்ர ஏசப்பா. உங்கள் நாமம் மகிமைப்படும்படிக்கு இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அத்தனை கதவுகளும் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கிற அத்தனை தடைகளும் உடைக்கப்படுவதாக. ஆசீர்வாத தடைகள் அத்தனையும் உடைக்கப்படணும்ப்பா. அம்மேன் சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த விலைக்கிரயம் அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா அது வீணாய் போவதில்லை ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை சுதந்திரிக்கணும் ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் சந்திக்கப்படணும் ஏசப்பா. உங்கள் மேலே பிரியப்பட்டு நம்பிக்கையோடு அப்பா ஜெபிக்கிற இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அம்மே நீங்கள் எவ்வளவு நல்லவர் என்பதை காட்டுங்க ஏசப்பா. சுற்றி இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு ஜெயமாக மாற்றுங்க ஏசப்பா. நீங்கள் கூட இருக்கீங்க என்பதை மற்றவர்கள் அறியத்தக்கதாக இவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கணும் ஏசப்பா. இவங்க கையிடும் எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. இதுவரைக்கும் இருந்த சாபங்கள் இவர்களை விட்டு நீங்குவதற்காக நன்றி ஏசப்பா. இன்று இப்பொழுது இந்த செகண்டே தலைமுறை தலைமுறையாக வருகிற சாபங்கள் இந்த பிள்ளைகளை விட்டு நீங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. சிலுவையில் நீங்கள் கொடுத்த விலைக்கிரயம்
அப்பா தோற்று போன சாத்தான் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அம்மேன் ஸ்தோத்ரேசப்பா, தலைமுறை தலைமுறையாக வருகின்ற அத்தனை சாபங்களும், பொருளாதார பிரச்சனையை கொண்டு வர சாபங்கள், கடன்களை கொண்டு வர சாபங்கள், உடல்நல பிரச்சனைகளை கொண்டு வர சாபங்கள், குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வர சாபங்கள், அத்தனையும் அப்பா இன்று ஒளிந்து ஒன்றுமில்லாமலாக இருமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆசீர்வாதத்தால் பிள்ளைகளை நிரப்புகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், ஆரோக்கியமும் செழிப்பும் இவங்க வாழ்க்கையில் அப்பா இன்று முதல் ஸ்தோத்திர ஏசப்பா இவங்க பார்க்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா இவங்களுடைய சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகும் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அம்மேன், இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி இவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இன்று இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்க தீர்க்க தரிசனம் அமேன் ஸ்தோத்திரம் அப்பா சொல்ல சொல்றீங்க ஏசப்பா. இன்றோடு இந்த சாபங்கள் அத்தனையும் இவர்களை விட்டு விலகி போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆம் சொல்லி ஆமேன் சொல்லி அப்பா ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இனி சாபம் இல்லை ஏசப்பா, ஆசீர்வாதம் மட்டும்தான் ஏசப்பா. இந்த பிள்ளைங்க பார்க்க போறது இனி வெற்றி மட்டும்தான் ஏசப்பா. நீங்க கூட இருந்து செய்யும் பெரிய காரியங்களை இவர்கள் பார்க்க போகிறாங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இனி தோல்வி என்பது இல்லை ஏசப்பா. இவங்க கையிடும் எல்லா காரியங்களும் வாய்க்க பண்ண போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எந்தெந்த இடங்கள்லாம் இவங்க வைக்கப்பட்டாங்களோ அத்தனை இடங்களும் இந்த பிள்ளைங்களை உயர்த்தி வைக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் ஏங்குனாங்களோ அதெல்லாம் இவங்க கையில் கிட்டி சேர்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. இது என்னால் முடியலையே என்று எந்த காரியத்தை குறித்தும் இந்த பிள்ளைங்க ஏங்கக்கூடாது ஏசப்பா. ஆமேன், எங்களுக்கு தகப்பனாகிய நீங்க சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர் அப்பா, மா பெரியவர் அப்பா. நீங்க எங்க கூட இருக்கும்போது எங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா, தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை நோய் விபத்து சாபம் பாவம் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.